Hello friends, welcome to Stree's Lifestyle. இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் பண்ணலாம். இது பேர் வந்து கலக்கலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு அப்படின்னா அரை கப் பவுடர் பண்ண சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பவுடர் பண்ண சுகர்லேயே நான் ஏலக்காயும் போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன்றதுனால தனியாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலாம். சுகர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் வந்து எடுத்திருக்கேன். பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது. ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்கலாம் இல்லைன்னா பட்டர் கூட சேர்க்கலாம், இது உங்களோட இஷ்டம்தான். இப்போது எடுத்து வச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா கன்சிஸ்டன்சி தெரியாமல் போயிடும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு மாவு பிசையணும் அப்படின்னு. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாவு வந்து ஊறணும் அப்படின்லாம் கிடையாது, மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸ் அளவுக்கு உருட்டியிருக்கேன், மூணு பால் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம திரட்டிக்கலாம். கொஞ்சோண்டு கோதுமை மாவை போட்டுட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு திரட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நமக்கு திரட்டும் போது ஈஸியாக இருக்கும். மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு திரட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு திரட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். திரட்டும் போது ரொம்ப திக்காலாம் திரட்ட வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் திரட்டக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் மைதா போட்டு கார சிப்ஸ் போட்டிருக்கேன், அதிலே இந்த டிப்ஸை வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம திரட்டி வச்சுருந்த அந்த கோதுமை மாவு எடுத்துகிட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. டைமண்ட் ஷேப்லேயும் நம்ம கட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ண எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்காக கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. போடும்போது பாருங்கள் நமக்கு எவ்வளோ பபிள்ஸ் வருது அப்படின்னு. நமக்கு வெந்துருச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கி வந்துடும். போட்ட உடனேயுமே கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம். போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் கரண்டி எடுத்துகிட்டு பின்னாடி சைடு வந்து திருப்பி விட்டுக்கிறேன். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு அந்த கோதுமை மாவு வந்து வெந்து கிடைக்கும். 2 சைடுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து லைட்டான ப்ரௌன் கலர் தான் வந்திருக்கு, கம்ப்ளீட்டாகவே ப்ரௌன் கலர் வரும், பபிள்ஸ் இன்னும் நமக்கு அடங்கலம். இப்போ பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து 1 வாரம் இல்லை 10 நாள் ஆனாலுமே நமக்கு வந்து கெட்டு போகாது. டேஸ்டியான கலகலா ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.